ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ட்ரெஜ்ஜிங் அப்படின்னா என்ன இதை வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் இதை வந்துட்டு எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ட்ரெஜிங் சம்மந்தமான முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ட்ரெஜிங் அப்படிங்கிறது வாட்டர் ஏரியாவிலேருந்து அதாவது கடலோ ரிவரோ இல்லைன்னா குளமோ ஏதோ ஒரு வாட்டர் ஏரியாவிலேருந்து வாட்டர்லேருந்து எக்ஸ்கவேஷன் பண்ணி மெட்டீரியல் ஏதோ ஒரு மெட்டீரியல் மணலாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாச்சும் செடியாக இருக்கட்டும் இல்லைனா ரஃப் பீஸ் அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் எதை வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்தாலும் அதுக்கு பேர் வந்துட்டு ட்ரெஜிங் தான் இந்த ட்ரெட்ஜிங் வந்துட்டு எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொதல் விஷயம் ஹார்பர் எக்ஸ்டென்ஷனுக்காக இந்த ட்ரெட்ஜிங் வந்துட்டு பண்ணுவோம் அதாவது ஹார்பர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹார்பருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்ஸ் எல்லாம் உள்ளே வரணும் ஷிப்ஸ் எல்லாம் உள்ள வரத்துக்கு வந்துட்டு அந்த ஹார்பர் ஏரியா வந்து நல்லா டெப்த்தாக இருக்கணும் அப்படி டெப்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் கப்பல் வந்துட்டு அதோட அடிபாகம் வந்து கீழே வந்து தரையிலலாம் டச் பண்ணாது அது வந்து ஃப்ரீயாக வந்துட்டு போக முடியும் அப்படி ஆழமாக இல்லாத இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கப்பல் வந்து உள்ளவே வர முடியாது அது வந்துட்டு கீழே வந்து தர தட்டிவிடும் அதுக்காக தான் வந்துட்டு இந்த ட்ரெஜிங் வந்து நம்ம பண்றோம் அதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக சாண்டு அதுக்கப்புறம் கிராவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்காக இப்போ வந்து இதில் பாருங்க இப்போ எடுக்கிறாங்க பாருங்க அந்த சாண்டு இதை வந்து நம்ம வந்து நம்ம ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக உள்ள வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் ஃபில் பண்ணுறதுக்காகவோ அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம காங்கிரீட் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு காங்க்ரீட் கூடையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை ஃபைன் அக்ரிகேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் இருக்க கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இது வந்து ஒரு ஹார்பர் எக்ஸ்டென்ஷன் இங்கே வந்துட்டு ட்ரெட்ஜிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போட்டு மாதிரி இருக்குது இது வந்து ஸ்டீலால் ஆன ஒரு போட்டு இதில் வந்து எந்த ஒரு இன்ஜினோ எதுவுமே கிடையாது இது எப்படி மூவ் ஆகி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே நிற்கிது பார்த்தீங்களா அந்த எக்ஸ்கவேட்டர் இதுதான் வந்து அதோடய பக்கெட்டை வச்சு தள்ளி தள்ளிட்டு போய் மூவ் பண்ணோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கு பாருங்கள் மூவ் பண்ணி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஒரு இது மாதிரி பெரிய ஸ்டீல் ராடு மாதிரி நிற்கிது பாருங்க இதை வந்துட்டு அது வந்து எடுத்து விட்டுரும் இது வந்து ஒரு கிளாம்பில் நிற்கும் அந்த கிளாம்பை எடுத்து விட்டுருச்சு அப்படின்னா அது வந்துட்டு நல்லா அந்த ஸ்டீல் ராட் ரெண்டு ராடும் போயிட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா புதஞ்சிரும் புதஞ்சி நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும் அதுக்கப்புறமே வந்துட்டு இதில் வந்து இந்த எக்ஸ்கவேட்டர் யூஸ் பண்ணி மணல் அள்ளி இந்த இதில் வந்து போட்டுருவாங்க இந்த போட்டில் வந்து லோட் பண்ணிடுவாங்க இந்த லோட் லோட் பண்ணிவிட்டு இந்த போட்டில் ரோட்டில் வந்துட்டு ஃபில் ஆனதுக்கப்புறமே அப்புறமே அதே மாதிரி இந்த எக்ஸ்கவேட் இந்த பைப்ஸ் ராடு இன்சர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த ராட வந்து மெல்ல மேலே எடுத்து கிளாம் போட்டுட்டு அதுக்கப்புறமே அதே மாதிரி பக்கெட்டை வச்சு தள்ளி 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 கரைக்கு வந்து கரையில வந்து இதை வந்து அன்லோட் பண்ணிடும் இந்த கரையில அன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கரையில வந்துட்டு வேற ஒரு ஜேசிபி எக்ஸ்கவேட்டரை வச்சு அதுக்கப்புறமே அதை வந்துட்டு வேற ஏதாச்சும் இடத்துக்கு மூவ் பண்றதுன்னா வேற ஏதாவது இடத்துக்கு எடுத்துட்டு போறதுன்னா எடுத்துட்டு போயிக்குவாங்க இதுதான் வந்துட்டு இந்த ஹார்பர் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் ஏதாச்சும் நம்ம வலி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரைனேஜ் பண்றதுக்கு அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு எடுக்கிறதுக்காக கூட வந்துட்டு இந்த ட்ரெஜிங் பண்ணுவாங்க அது எதாவது கடல் கடலேருந்து மண் எடுத்து அதை வந்து இது சளித்து கோல்டு கூட எடுப்பாங்க அந்த மாதிரி கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷிங்கு அதுக்கப்புறம் இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஓரத்தில் தான் இருக்கும் அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ட்ரெட்ஜிங் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க தென் வந்துட்டு நம்ம எப்போயாச்சும் கடலில் வந்துட்டு எண்ணெய் கொட்டிடுச்சு கெமிக்கல் கொட்டிடுச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அப்போ கூட இந்த ட்ரெட்ஜிங்கை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஏதாவது டைக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துலேயும் வந்து ட்ரெட்ஜிங் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமே வந்து ஷீஷோர் லைன்ஸ் போடுறதுக்கு அதாவது மண் வந்து இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்து மண்ணை அரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சுற்றிலும் ஒரு ஷீஷோர் லைன் மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த ட்ரெட்ஜிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமே வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸ் அதாவது இந்த துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கூட இந்த ட்ரெட்ஜிங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரெட்ஜிங் பண்ணுறதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸ் ட்ரெஸ் அதுக்கு அப்புறம் மெக்கானிக்கல் ட்ரெஜிங் அப்படின்னு ஒரு ரெண்டு மேஜர் டைப்ஸ் இருக்குது இந்த சக்ஷன் டப் ட்ரெஜ்ஜிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடுக்கடலில் போயிட்டு நிப்பாடிட்டு ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி வச்சு உள்ளே இருக்க அந்த சாண்டு அதெல்லாம் வந்துட்டு உறிஞ்சு கப்பலில் வந்து லோட் பண்ணிடுவாங்க லோட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து கரைக்கு வந்து இது பண்ணுவாங்க அது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ட்ரெஜ்ஜிங் இது வந்து சக்ஷன் ட்ரெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ட்ரெஜ்ஜிங் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கவேட்டரை வச்சோ அப்படி இல்லைனா அந்த மாதிரி நம்ம பழங்காலத்துலலாம் அந்த இந்த தண்ணி இறக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் வயலில் அந்த மாதிரியான சிஸ்டம்ஸை வச்சோ இவங்க வந்துட்டு மணலோ இல்லைனா உள்ளேருந்து ஏதோ இதை எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த மெக்கானிக்கல் ட்ரெட்ஜிங் அப்படிங்கிறது இந்த ட்ரெட்ஜிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து சாயில் வந்து லூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சாயில் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த சாயில் வந்து அள்ளி வந்து நம்ம இதில் வந்து கப்பலில் வந்து லோட் பண்ணிடுவாங்க லோட் பண்ணதுக்கு அப்புறமே அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு கரைக்கி எடுத்துட்டு வந்துட்டு அங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க எதிராக டிஸ்போஸ் பண்ணுறது வந்துட்டு பைப்ஸ் மூலியமாகவோ அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஓப்பன் இருக்கும் அந்த மாதிரி கீழே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லைனா நம்மளோட பக்கெட்ஸ் அந்த ஜேசிபியோட பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு கூட அன் லோட் பண்ணுவாங்க இந்த ட்ரெஜிங் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு கமர்ஷியலாக இந்த மாதிரி மாதிரியான நல்லதுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் இதனால வந்துட்டு இந்த சீயோட அந்த செடிமெண்ட்ஸ் அது படிமங்கள் அதெல்லாம் வந்துட்டு பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் சீல மேலில் இருக்க அந்த பிளான்ஸ் அதெல்லாம் இருக்கும் அண்டர் வாட்டரில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து பொல்யூஷன் ஆகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த ட்ரெட்ஜிங்கில் இருக்குது ஸோ ட்ரெஜிங் அப்படிங்கிறது இதுதான் இதை பற்றி இந்த ட்ரெஜ்ஜிங்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க